ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதுதான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாமா? ஃபோர்த்து சம் வந்து ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் தி கிவன் ரிலேஷன்ஸ் பை ஏ ஏ வந்து ஏ சப்டிவிஷனில் ஏ வந்து அண்ட் ஆரோ டைக்ராம், பி வந்து கிராஃப் அண்ட் சி வந்து செட் இன் த ரோஸ்டர் ஃபார்ம் வெதர் வேர் எவர் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இதோட சப்டிவிஷன் க்வெஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், ஏ கமா ஓப்பன் பிரேசஸில் எக்ஸ் கமா ஒய் ஸ்லாஷ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5 கமா ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன க்வெஸ்டினில் கேட்டிருக்காங்க? ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க, அதாவது அம்புக்குறி படம். இப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ என்ன? 2, 3, 4, 5 எழுதிக்கலாம். ஒய்யோட வேல்யூ என்ன? 1, 2, 3, 4. இப்போது இன்னொன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2y சொல்லியிருக்காங்க. அப்போ 2y இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம எக்ஸோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணலாமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2y, அப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ அதுதான் எக்ஸோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2, 2. 2 அப்ளை பண்ணால் 2 × 2, 4. நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணலாம் ஒய்யோட வேல்யூ, அப்போ 6. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து 4 அப்ளை பண்ணலாம். கிவன் 1 தான், 4 அப்ளை பண்ணால் 6 கிடைக்கும். அப்போது என்ன? 2, 4, 6, 8 இது என்ன? நம்மளோட எக்ஸ் வேல்யூ. அப்போது 2, 3, 4, 5 நமக்கு கொடுத்துருக்கிறது. அப்போது 1, 2, 3, 4 நம்ம எழுதுகிறோம். எழுதினாலும் நமக்கு வந்து இது பண்ண முடியாது. அப்போ 2, 4, 6, 8 அப்படிங்கிறத நம்ம ரேஞ்ச் ஆகும். இப்போ ரேஞ்சில் வந்து 2, 1. இப்போது நம்ம எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆனாலும் எக்ஸுக்கு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 2y சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஒய் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கிவன். அப்போது ஒய் வந்து 1 அப்ளை பண்ணால் 2 × 1, 2. அப்போ எக்ஸ் வந்து 2 × 2, 4. அப்போ 2 × 3, 6. 2 × 4, 8. அப்போ இது வந்து இதை தான் நம்மளோட ஃபைனல் எக்ஸ் வேல்யூ. இதை நம்ம எழுதிக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 2, 4, 6, 8. ஒய் வந்து கிவன் 1. அதாவது நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணமோ அதுதான் ஒய். எழுதிக்கலாமா? அப்போது 2, 3, 4, 5 2, 3, 4, 5 எக்ஸில் நம்ம கொடுத்துருக்கிறத டயக்ராமில் மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ வந்து 1, 2, 3, 4 அதை தான் நான் டயக்ராமில் கொடுத்துருக்கிறது தான், அதாவது க்வெஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் டைரெக்டாக கொடுத்துருக்க வேல்யூ தான் டயக்ராமில் நம்ம எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு இது பண்ணோம். ஆனால் ரேஞ்ச் போகும்போது நம்ம இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல எக்ஸ் வேல்யூ, அங்கேருந்து தான் ரேஞ்ச் போகும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து 2, 4, 6, 8 2 எப்போ கிடச்சிதோ ஒய் வந்து 1 அப்ளை பண்ணும்போது. அப்போ 2 × 1 ரேஞ்ச் போகும். 2 × 1 ரேஞ்ச் போகும். நெக்ஸ்ட்டு 2 அப்புறம் 2y ஒய் வேல்யூ வந்து 2 அப்ளை பண்ணும்போது எக்ஸ் என்ன கிடச்சிது? 4 கிடச்சிது. அப்போது 4 × 2 ரேஞ்ச் போகும். நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணும்போது 6 கிடச்சிது. ஆனால் இங்கே வந்து 6 இல்லை, 3 இருக்குது, பட் இங்கே வந்து எக்ஸில் 6 கிடையாது. ஓ கிவன். ஸோ இந்த ரெண்டு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், ரிமைனிங்லாம் மென்ஷன் பண்ணவும் கூடாது, எக்ஸ்ட்ரா எழுதவும் கூடாது. நெக்ஸ்ட்டு கிராஃப் போகலாம். அதை நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ரேஞ்ச் வந்து 2, 4, 6, 8 அது இதை செட்டாக எழுதும் போது 2, 1, 4, 2 எழுதும். அதாவது 2, 1, 4, 2 அதுதான் இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கிராஃபில் வந்து இந்த இது இருக்குல்ல, இதை வந்து கிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கணும். நமக்கு கிராஃப் போட தெரியும், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் 1, 2, 3, 4 1, 2, 3, 4 இது வந்து 0. அப்போது 2, 1 எக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ், செகண்ட் வந்து ஒய், இது எக்ஸ் இது ஒய். அப்போது எக்ஸில் வந்து 2 என்ன இங்கே இருக்குது, இது ஒய்யில் வந்து 1 என்ன இது, அந்த பாயிண்ட் வச்சுட்டு அந்த வேல்யூ எழுதுறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து 4,2 ஃபோர் இங்கே என்ன 2 அந்த பாயிண்ட் வச்சுட்டு அது வேல்யூ எழுதுறோம். இதுதான் நம்மளோட கிராஃப். நெக்ஸ்ட்டு செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது பட்டியல் முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன? அதே தான் 2,1 2,2 ஆறின், இது வந்து தமிழில் வந்து ஆறின் பட்டியல் முறை, இப்படி தான் எழுதுகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். x, y (x+3), x, y ஆகியவை இயல் எண்கள் <10)/10 சொல்லிட்டேன். இதே இங்கிலீஷில் வந்து x, y (x+3), x, y ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது வந்து <10)/10 இருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ஆரோ டயக்ராம் வரையலாம். நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 1லிருந்து ஸ்டார்ட் ஆகும். 10 வரக்கூடாது, 10 தான் பெருசாக இருக்குன்னு, 10 விட சின்ன நம்பர்ஸ் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன். ஸோ அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வரும். ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். இது என்னோடய எக்ஸு. நெக்ஸ்ட்டு ஒய்யுக்கும் அதே தான். ஒய்யு வந்து நான் ஃபைன் பண்ணணும், ஏன்னா இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, y = x+3 கொடுத்துட்டாங்க. ஸோ y = x+3 அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டேன். y = x வந்து 1 அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது 4 கிடைக்கிது, அதே 2 அப்ளை பண்ணும்போது 5 கிடைக்கிது. எக்ஸோட வேல்யூ 3 அப்ளை பண்ணால் 6 கிடைக்கிது, 4 அப்ளை பண்ணும்போது 7 கிடைக்கிது. அதே மாதிரி 9 வரைக்கும் நான் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ r = 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அதாவது இது ஒய்யோட வேல்யூ இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ஆர், அதாவது ரேஞ்ச் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. தென் ஆர் வந்து எந்த வேல்யூ அப்ளை பண்ணால் கிடைக்குதுன்னு இருக்குல்ல, அதுதான் 1, 4, 2, 5, 2 வேல்யூவை அப்ளை பண்ணும்போது 5 கிடைச்சிது. ஸோ 6 அதே மாதிரி 3,6, 4,7, 5,8, 6,9 ஓகேவா, அப்படி தான் கிடைச்சிருக்கு. இப்போது நான் ரேஞ்ச் போடலாம். இதை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டயக்ராமில் மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிட்டு தான் இது எழுத ஆரம்பிக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே எழுதியிருக்கூடாது. இப்போ நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கலாமா? 1, 2, 9 எழுதியிருக்கோம். இது என்னோடய எக்ஸு, இது என்னோடய ஒய், நான் ரேஞ்சுக்கு எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா, இந்த x+3 வேல்யூ கிடச்சதில்ல, இதை வந்து இந்த கிடைச்ச சொல்யூஷனை வச்சு நான் எழுத போகிறேன். அதாவது இந்த வேல்யூ வச்சு நான் ரேஞ்ச் போட போகிறேன். அப்போது 1 அப்ளை பண்ணும்போது நான் எது எனக்கு என்ன ரேஞ்ச், எதுக்கு ரேஞ்ச் போச்சு? 4 போச்சு. 2 அப்ளை பண்ணும்போது 5, 3 வந்து 6, அதே 4 வந்து 7, 5 வந்து 8, 6 வந்து 9. அடுத்து 10 எல்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், சாரி 7 எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். 7 அப்ளை பண்ணும்போது 10 கிடச்சிது, ஆனால் இங்கே வந்து ஒய் வேல்யூலேருந்து 10 கிடையாது. ஸோ ரேஞ்ச் போகாது. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக ஆரோட வேல்யூ எப்படி எழுதணும்? 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சப்செட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கணும், இது எழுதக்கூடாது. ஸோ இதோட நம்ம ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு கிராஃப் டயக்ராம், அதாவது செகண்ட் சப்டிவிஷனோட கிராஃப் டயக்ராம் பார்க்கலாம். சேம் நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூ வச்சு நம்ம இது பண்ணணும். இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9 அதை வந்து கிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 1, 4 டாட் வச்சு அது கமா போட்டு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2, 5, நெக்ஸ்ட்டு 3, 6, அடுத்து 4, 7, 5, 8, 6, 9 இதை வந்து கிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு டாட் வச்சு அந்த வேல்யூஸ் மட்டும் எழுதினா போதும். அடுத்து வந்து செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது பட்டியல் முறை. அதை வந்து செட் ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் ஆறுன்னு போட்டு 1, 4, 2, 5 அந்த வேல்யூஸை அப்படியே எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போது 5th சம் பார்க்கலாம்.